Jesus was invited to the wedding, seeking heavenly intervention for earthly blessings. ChristianMatrimony.com presents Prayerful Pathway to Marriage. இந்த ஏழு காரியங்கள் திருமண வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. முதலாவது லக்கு, திருமண உறவின் லக்குகள். முதலாவது லக்கு, அன்பு செலுத்த வேண்டும். 1 Corinthians 13:4-7 இவனமாக சொல்லுது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. நிறைய வேளையில் இதெல்லாம் நாம் படிப்போம், நம்ம அதை அறிந்திருந்தோம், நாம் அநேக விசுவாசிகளாக இருந்தோம், இதை நாம் பயன்படுத்துறதில்லை, இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை. நமக்குள்ளாக அதிகமான இருமாப்பு, அதிகமான பிரச்சனைகள் நமக்குள்ளாக இருக்கிறது. என்ன தெரியுமா, வேதத்தை அதிகமாக படிக்கிறதும் இல்லை, அப்படி படித்தா அதன் பிரகாரமாக செயல்படுத்துறதில்லை. மிக தெளிவாக வசனம் சொல்லுகிறது, அன்புக்கு பொறாமை இல்லை. வேதத்தை வாசிக்கிற வேளையிலே கணவனுக்குள்ளாக பொறாமை இருக்கக்கூடாது, கணவனுக்குள்ளாக இருமாப்பு இருக்கக்கூடாது, அயோக்கியமானது செய்யக்கூடாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அந்நியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும். இவைகளெல்லாம் வேதத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறது. கொஞ்சம் கூட பொறுமையே இல்லைங்க நமக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்குமானால் சபையில் போய் ஒரு வேளை பெந்தகோஸ்த விசுவாசிகளாக இருந்தால் அந்நிய பாஷையில் கூட பேசுவோம், இல்லை மற்ற சபையின் விசுவாசிகளாக இருந்தால் அப்படியே தேவ அபிஷேகம் நம்மளை இறங்குற மாதிரி யாருமே நம்மளை கண்டுபிடிக்காத அளவுக்கு நாம் வேசப்படுகிறோம். நான் சொல்லுகிறேன், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியாக கர்த்தர் நம்மை சேர்ந்திருக்கிறார். எத்தனைமே இந்த மாணவர்களில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் தான் இந்த திருமணத்தில் எங்களை சேர்ந்திருக்கிறார்னு, ஆண்டவர் தான் நம்ம சேர்த்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் லவ் பண்ணியிருந்தாலும் சரி, அது தற்செயல்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் அவர் செயல்படுத்தாமல் அவர் இணைக்காமல் நீங்கள் இணைக்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஒருவருக்கொருவர் கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாதை, கணவன் மனைவியை என்ன பண்ணணுமா, அன்பு செலுத்த வேண்டும். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த கணம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ள வேண்டும் என்று வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஒருவருக்கொருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம சொல்லுவாங்க நம்முடைய தமிழ்நாட்டில், நான் மன்னிப்பேன், என்ன பண்ண மாட்டேன், மறக்க மட்டும் செய்ய மாட்டேன். மன்னிக்கிற தேவனாகிய நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களை மீண்டுமாக நீ இப்படி செஞ்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டவே மாட்டார். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய கெட்ட பழக்கமே என்ன தெரியுமா, மன்னிப்போம், ஆனால் என்ன பண்ண மாட்டோம், மறக்க மாட்டோம். நம்ம மன்னிக்கணும், கிறிஸ்து நம்மை மன்னிக்கிறார். மன்னிக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய பாவங்களை அவர் மீண்டுமாக நினைப்பூட்டவே மாட்டார். மன்னிக்க தீர்மானித்து விட்டால் கடந்த காலத்தின் காரியங்களை மறந்துவிட தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இஃப் வி ஹவ் டிசைடட் டு ஃபர்கிவ், வி ஷுடன்ட் கெட் பேக் ஆன் தி பாஸ்ட் இஷ்யூஸ். நம்முடைய பிரச்சனையே தெரியுமா, அன்னைக்கு ஆச்சு தெரியுமா, உங்கள் வீட்டில் எப்படி நடந்து தெரியுமா, உங்கள் அப்பா இப்படி பண்ணார் தெரியுமா, உங்கள் மாமா இப்படி பண்ணார் தெரியுமா, அதிலிருந்து நான் மனசுலேயே வச்சுருந்தேன். தயவுசெய்து அதை மறந்துடுங்க, மன்னிங்க, மறந்து விடுங்க. நான்காவதாக, தொடர்பு முனை. ஒருவருக்கொருவர் தகவலை சரியாய் பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். எல்லா உறவுக்கும் தொடர்பு முனை மிக அவசியமாக இருக்குது. கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 24 மணி நேரம் அநேகருக்கு பத்தாமல் இருக்குது. நான் என்னுடைய சபையில் சொல்லுகிறது காரியங்களெல்லாம், எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் 14 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது உன் சொந்த மனைவியோடு, உன் சொந்த புருஷனோட உட்கார்ந்து நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. 19 வருஷத்தில் என்னுடைய திருமணம் மிகவும் ஸ்ட்ராங்காக போகக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஒருபொழுதும் நாங்கள் அடுத்த நாள் எங்கள் சண்டையை கொண்டு போனது இல்லை. அந்த நாளிலே அந்த காரியங்கள் தீர்மானித்து கட்டாயமாக அதை செட்டில் பண்ணாமல், 2 மணி ஆனாலும் 3 மணி இரவு ஆனாலும் கட்டாயமாக அதை செட்டில் பண்ணாமல் தூங்க மாட்டோம். அதிக பிஸியாக இருப்போம், நமக்கு பேசுவதற்கே நேரம் இல்லை. ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு நாளைக்கு இதுவரைக்கும் கணவன் மனைவியாக 10 வருஷமாக, 5 வருஷமாக, 2 வருஷமாக, 20 வருஷமாக, 40 வருஷமாக கூட நீங்கள் குடும்பம் நடத்தியிருக்கலாம். உங்கள் சொந்த மனைவிக்கு, உங்கள் சொந்த புருஷனுக்கு நேரம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். 5வது, புரிந்து கொள்ளுதல். ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்க.
நீ என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது, நான் பெரிய ஜாக் பாட்டு, நீ என்ன ராணியா அப்படின்னு சொல்கிற எண்ணமே நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 14:21 இவனமாக சொல்லுது, whoever is patient has greater understanding. நமக்கு பொறுமை இல்லாதனால தானே புரிந்து கொள்ளக்கூடிய ஆவி நமக்குள்ளாக இல்லாமல் இருக்கிறது. என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் பொறுமையாக பேச கற்றுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவரவரை புரிந்து கொள்ளுதல். 6வதாக மிக முக்கியமானது, ஜபித்திலும் விசுவாசத்திலும் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய அடுத்த சீக்ரெட், எங்களுடைய லைஃப்பில் 19 வருஷத்தில் ஒரு நாளும் இருவர் நாங்கள் குடும்ப ஜபம் பண்ணாலும், நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, இது அனிமூன் ஃபஸ்ட்டு நைட்டில் ஆரம்பித்த காரியம் இன்ன வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் கைப்பிடிச்சி ஜபிக்காமல் போகவே மாட்டோம் படுக்கைக்கு. அப்போ ஜெபிக்க போகும்போது ஒருவேளை காலையில் சண்டை போட்டிருந்தா, காலையில் மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தா, அது கட்டாயம் நீ ஜோம் பண்ணுமா, ஆ நீ ஜோம் பண்ணு அப்படின்னு வரும்ல, அந்த ஜப வேலையில் கட்டாயமாக கவுன்சிலிங் நடக்கும். என்னுடைய மனைவி பிஹெச்டி இன் பயோ கெமிஸ்ட்ரி தான் படிச்சிருக்காங்க, தியாலஜி படிக்கலை. ஆனால் இந்த 19 வருஷத்தில் நான் தான் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மென்டார். எப்போ மென்டாரிங்னா இந்த இரவு வேலையில் தான், அவங்க கோச்சிக்கும் போது இல்லை நான் சண்டை போட்டிருந்தா சரிப்படுத்தும் போது உட்காந்து பைபிளை அதிகமாக சொல்லுவேன். அப்படி பேசி பேசி தான் இப்பொழுது இது கடந்த 10 ஆண்டுகளாக என்னை காட்டிலும் ரொம்ப சிறப்பாக பிரசங்கிக்கிறவளாக மாறிட்டாங்க. ஆமே, கடைசியாக ஒருவருக்கு ஒருவர் உண்மைத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். There should be no secret or hidden feelings. சீக்ரெட் உங்கள் அம்மா கொடுத்தாலும் சரி, உங்கள் அப்பா கொடுத்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாலும், அவளுக்கு என்ன நான் சொல்கிறது அப்படின்னா, உங்கள் வீட்டில் கட்டாயம் ஒரு நாள் ஒரு பெரிய புயல் உண்டாகும். உங்கள் மனைவிக்கு தெரியாமல் எதுவுமே செய்யாதீங்க, உங்கள் புருஷனுக்கு தெரியாமல் எதுவுமே செய்யாதீங்க. கலந்து ஆலோசனை பண்ணுங்க, நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். லவ் ஈச் அதர், ரெஸ்பெக்ட் ஈச் அதர், ஃபர்கிவ் ஈச் அதர், கம்யூனிகேட் வித் ஈச் அதர், அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், ப்ரே வித் ஈச் அதர், பி லாயல் வித் ஈச் அதர். Jesus was invited to the wedding, seeking heavenly intervention for earthly blessings. ChristianMatrimony.com presents Prayerful Pathway to Marriage. மல்கியா 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் தேவன் சொல்கிறார், திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கையின் உறவு. அந்த உடன்படிக்கையின் உறவை நாம் முறிக்க முடியாது. அந்த உறவில் பல உறவுகளை, திருமணம் என்பது வெறும் ஒரு ஆணும் பெண்ணும் மாத்திரமல்ல, அந்த திருமணத்தின் மூலமாக நம் பல உறவுகளுக்குள்ளே வரோம். அந்த உறவுகளை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலைன்னா நம் திருமணத்துக்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுது. இந்த திருமணத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணுறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா 30% திருமணம் உடைவதற்கு காரணம் உறவுகளை சரியாக நிர்வகிக்க தெரியாததுனால். தேவன் வந்து திருமணத்தை உருவாக்கினவர், திருமணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவர் சொல்லித்தரார். அவர் நம்மளை வந்து அனாதையாக விடலை, நம்மளுக்கு திருமணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லித்தரார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, இதன் நிமித்தம் புருஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். விட்டு அப்படின்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் விட்டுட்டு போனோம், விட்டுட்டு போனோம் இல்லை, விட்டு அப்படின்னா ஆண்டவர் எதை சொல்லுகிறார், புருஷன் தகப்பனையும் தாயையும் விட்டு. அந்த விட்டுன்னு சொல்கிறதோட மீனிங் என்னன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, புருஷன் திருமணம் முடிந்த உடனே அவனுக்கு முதல் உரிமை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறார் ஆண்டவர், மனைவிக்கு. மனைவி புருஷனுக்கு விட்டு என்றால் முதல் உரிமை. அந்த முதன்மை கொடுப்பதற்காக மற்ற உறவுகளை விட இந்த உறவுகளை நீ முதன்மையாக கருது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் பாருங்கள், திருமணத்துக்கு முன்பு வந்து நான் என் தகப்பனு கீழே வந்திருந்தேன். எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு வந்து வீட்டு தலைவராக இருந்தார், எனக்கும் தலைவராக இருந்தார். அவங்க அப்பா அவங்க வீட்டு தலைவரும் அவங்களுக்கு தலைவராக இருந்தாங்க. எங்கள் அப்பாவோட தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு, அவங்க அப்பாவுக்கு தலைவர்னு பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு. எங்களுக்கு திருமணம் ஆனவுன்னே நாங்கள் வந்து ஒன்றா வரமுடில, எங்களோட
எங்கள் வீட்டு குடும்ப தலைவர்ன்ற ஒரு பொறுப்பு வந்து எனக்கு வந்துடுச்சு. என் குடும்பத்துலேருந்து ஒரு கட்டாகி அவங்க குடும்பத்துலேருந்து ஒரு கட்டாகி நாங்கள் இசையமுள்ள எனக்கு ஆண்டவர் வந்து அந்த பொறுப்பை கொடுக்குறார். என் தலைவர் யாராகிறார்னா கிறிஸ்து இயேசாகிறார். அதனால் வந்து விட்டுன்னு சொல்ல முடியல, எங்களுக்கு பொறுப்பல்லாமல் இல்லை. எங்கள் இருவருக்கும் அவங்களோட தாய் தாப்பனும் என்னோட தாய் தாப்பனுக்கும் செய்ய வேண்டிய சில கடமைகள் உண்டு. முதல் உரிமைனா என்ன? எங்க நீங்க வாங்க போங்க அதுவா முதல் உரிமை? இல்ல, திருமணம் ஆன உடனேல இருந்து எல்லா முடிவுகளும் நான் தனியா எடுக்கலாமா? எடுக்க கூடாது. அவர் தனியா எடுக்கலாமா? எடுக்க கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க முடிவெடுக்கணும். எங்களுக்கு வேண்டிய முடிவுகள், எங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் முடிவெடுக்கணும். இதுல நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க. இந்த பெற்றோர்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, உங்கள் பிள்ளைகள் திருமணம் ஆன உடனே அவங்களை முடிவெடுப்பதற்கு அவங்கள அலோ பண்ணணும். அவங்க குடும்பத்தில் நம்ம தலையிட்டு அவங்களோட முடிவுகளை நாம் எடுத்தோனாலும் பிரச்சனை. அதனால் பிள்ளைகள் தன்னைத்தானே அவங்களோட குடும்பத்துக்கு வேண்டிய முடிவுகளை எடுக்க விடுறோமா? அப்படின்னா பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குறோம்? முடிவெடுக்கணும். அதே மாதிரி நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அன்பும் மரியாதையும் இருவரும் செலுத்தணும். இதுதான் விட்டு அப்படின்னு அர்த்தம். முதல் உரிமை கொடுப்பது என்பது முடிவுகளை எடுப்பது, நாங்கள் வந்து ஒன்றா வேலை செய்வது, ஒளிவு மறைவு இல்லாமல் வாழ்கிறது, அன்பும் மரியாதையும் கொடுக்கறது. ஒரு கணவர் எதிர்பார்க்கறதெல்லாம் மரியாதை. இப்போ என் மனைவி எனக்கு மரியாதை கொடுக்கும்ல, நான் அன்பை பெறுகிறேன். அவர் எனக்கு அன்பு செலுத்தும் போது நான் மரியாதையை பெறுகிறேன். பெண்களுக்கு அன்பு கிடைக்கும் போது மரியாதையாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆண்களுக்கு மரியாதை கிடைக்கும் போது அவங்க அன்பாக ஃபீல் பண்ணுறாங்க. செட் ரைட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஸ்பவுஸ் ஃபஸ்ட் ரூல். என் மனைவியோட எங்களோட உறவை நான் சரிப்படுத்த வேண்டும். என் மனைவி என்னோட என் உறவை சரிப்படுத்த முடில. என் மனைவிக்கு நான் தர வேண்டிய வந்த மரியாதையும் அன்பையும் நான் செலுத்த முடில. என் மனைவி என்னோட அப்பா அம்மாவை வந்து அவங்க அப்பா அம்மா மாதிரி பார்ப்பாங்க. நான் என் கணவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையும் அன்பையும் செலுத்தும் போது அவர் என்ன பண்ணுவார்? என் அம்மா அப்பாவை அவங்க அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்குவார். இந்த மருமகன் மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது பண்ணுறோம். மருமகன்னா யாரு, மருமகள்னா யாரு? நான் அவங்க வீட்டில் மகனாகிறேன், நான் இவங்க வீட்டில் சட்டத்தின்படி மகளாகிறேன். ஸோ ஆண்டவர் எங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாங்கள் எப்படி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ரெண்டு அப்பா அம்மா முன்னாடியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுன்றதை நாங்கள் காமிக்கணும். எப்படி ஒன்றுன்றதை காமிக்கிறது? இந்த லீவுக்கு வீட்டுக்கு வரியா அப்படின்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னு வைங்க, நான் என்ன சொல்லணும்? ஆ, வந்துடுறம்மான்னு உடனே சொல்லணுமா? நான் என் புருஷனை பார்த்துக்கிறேன், அவர் கடக்குறாரு, நாங்க வந்துடுறோம் அப்படியே சொல்லுவீங்க? வெயிட் பண்ணுங்க, அவர் வந்து நான் பேசிட்டு நான் சொல்றேன். அப்போ என்ன ஆகும்? நானும் அவரும் சேர்ந்து பேசிதான் முடிவெடுக்கிறோம். இப்ப அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, என்னப்பா இந்த லீவுக்கு வீட்டுக்கு வரியா? உடனே தோ வந்துடுறம்மா அப்படி சொல்லிடணுமா? இல்ல அம்மா, நாங்க கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் சொல்றேன் அப்படின்னும் போது, நாங்கள் இருவரும் சேர்ந்து பேசின பிறகு முடிவை சொல்லும்போது யாரும் எங்கள் உறவுக்குள்ள குறுக்க வர முடியாது. அப்போ எங்கள் முடிவுகள் சேர்ந்த முடிவுகளாக இருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸை விசிட் பண்ண போகிறோமா, நீ உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போ, நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன், இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா அப்பாவை பார்க்க போகணும். என் மனைவியை அவங்க வீட்டுக்கு நான் தனியாக அனுப்புகிறேன்னா, முதலாவது அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். ஸோ பிள்ளைகள், பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது, அம்மா வீட்டுக்கு வரும்போது புருஷனை கூட்டிட்டு வா, இப்பா நீ வீட்டுக்கு வந்தால் உன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வா, தனியாக வர வேலை வச்சுக்காத. பெற்றோர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியதும் அவசியம். பைபிள் என்ன சொல்லுது? பெற்றோர்களை நீங்கள் கனப்படுத்துங்க. அப்படி கனப்படுத்துங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம், அப்பா அம்மாவுக்கு ஒன்று வாங்குகிறோம், அவங்களோட 45வது வெட்டிங் ஆனிவர்சரின்னு வைங்க, உடனே நான் ஏதோ ஒரு சாரி வாங்குகிறேன் அம்மாவுக்கு, நானே போய் ஓடி போய் எங்கள் அம்மாட்ட கொடுக்கலாமா? இல்லை, நான் போய் கொடுத்தேன்னா என் பொண்ணு வாங்கிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணணும்? நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கணும், கொடுக்கும்போது நான் அவர்கிட்ட கொடுத்து கொடுக்கணும்.
அப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன தெரியும், நம்ம பிள்ளைங்கக்குள்ளே எந்த ஒரு பிரிவும் கிடையாது, அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் செய்கிறாங்க. அதே அவங்க வீட்டில் கொடுக்கும்போது இவங்க போய் கொடுக்கக்கூடாது, யார் கொடுக்கணும், நான் கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை நான் செய்ய முடியல, நம்ம செய்ய முடியல, நம்ம ஒற்றுமையை காட்டுவோம். ஒற்றுமையை மட்டும் காட்டல, வீட்டில் சமாதானம் இருக்கும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவை உண்டாக்கும். இட் ஸ்ட்ரெங்தன்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப். Jesus was invited to the wedding, seeking heavenly intervention for earthly blessings. ChristianMatrimony.com presents Prayerful Pathway to Marriage. உங்களை அநேகர் உங்களுடைய பார்ட்னரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாரா, இப்படிப்பட்ட ஒரு பெண் கிடைக்க மாட்டாளா என்று சொல்லி எல்லாரும் ட்ரீம் வேர்ல்டில் இருக்கீங்க. ஆனால் சில காரியங்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், சில காரியங்கள் நடைபெறுவதில்லை. ஆகவே நான் உங்களோடு எந்தெந்த காரியங்களெல்லாம் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மேனேஜிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகளை நிர்வகித்தல். திருமணமாகும் பொழுது எதிர்பார்ப்புகள், அதிகமான எதிர்பார்ப்புகள், ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற முடியவில்லை என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு டாலரன்ஸ், பொறுமை இல்லை. 51 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அம்மா என்கிட்ட வந்தாங்க, டேய் அப்பா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க, இவ்வளோ தான் எங்களுக்கு எனக்கு பார்த்ததுங்க. நான் போனேன் கோயிலில் போனேன், இப்போ அவளுக்கு தாலி கட்டினேன், ரைட்டு கடந்து போச்சு. 52வது வருஷத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போக போகிறோம். ஆனால் இன்றைக்கி எதிர்பார்ப்புகள், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. நான் உங்களோடு என்ன நாளெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது என்று சொல்லி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, எதிர்பார்ப்புகள் இரண்டு வகைப்படும். ஒன்று அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், ரெண்டாவது ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். பையன் சக பார்க்கணும், பிஜி பெரிய படிப்பு படிச்சிருக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், எல்லாம். அந்த சின்ன வயசில் வீடு கட்ட முடியுமா, அந்த சின்ன வயசில் கார் வாங்க முடியுமா, யோசித்து பாருங்கள். எல்லாம் லோனில் இருக்கும், எல்லாம் லோனில் தான் இருக்கும். நம்ம மடத்தனமாக போய் அங்கே போய் பேசுகிறோம். அது எதிர்பார்ப்பு, தவறான எதிர்பார்ப்பு. என்னிடத்துல சொல்லுவாங்க, அண்ணே என் பொண்ணுக்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு இது பாருங்கண்ணே, மாப்பிள்ளை பாருங்கண்ணே, என்ன எதிர்பார்ப்பு நான் கேட்பேன், ரைட். உடனே அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லைங்க, அதெல்லாம் ஃபெயிலியர், ஃபெயிலியர் தான், ரைட். சிலர் சொல்லுவாங்க, என்ன கேட்பாங்க, எடை போடணும்னு கேட்பாங்க, அதெல்லாம் ஃபெயிலியர். ஆனால் உங்களோட உண்மையான எதிர்பார்ப்புகள் என்னன்னு சொல்லி, Each partner should always do what the others want. இதுதான் எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? நான் திருமணமாக போகிற பெண்ணோடு அல்லது மகன் கணவனோடு நான் என்ன செய்ய வேண்டுமோ, அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். இதுதாங்க எதிர்பார்ப்பு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அழகாக சொல்கிறார், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஹி ஹேஸ் சம் ட்ராபேக்ஸ் அண்ட் த உமன் வில் ஹாவ் டு கம் அண்ட் ஃபுல்ஃபில் தட். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, ட்ராபேக், ஒரு சின்ன ட்ராபேக் பார்த்துட்டோன்னாக்கா அதை பெரிய பெலூனை ஊதி மாதிரி ஊதி வெடிச்சு விட்றாங்க. நோ, All the people in the world will have some drawback. Don't blow it. அதனால் அதையெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. என்னன்னாக்கா, நீங்கள் செய்ய வேண்டிய 6 காரியங்கள். முதலாவது, differences are to be expected in a loving relationship.
நீங்கள் நேசிக்கிற ரிலேஷன்ஷிப்பில் அந்த உறவிலே அநேக நேரம் ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அப்போது வரும் பொழுது நான் என்ன எதிர்பார்க்கணும், என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவர் வந்தால் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், அப்பொழுதும் நான் அவரை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும், ஒரு மனுஷியாக இருக்க வேண்டும். இதுதாங்க, இது எப்படி முடியும், உங்களுடைய முயற்சினால் நிறைவேறவே நிறைவேறாதுங்க, கடவுள் தான் அதை நிறைவேற்றி தர முடியும். இரவிலே இரண்டு பேரும் கைகளை பிடித்து நடத்தினால் என் தேவன் அதை நடத்தி தருவார். God will perform it. God will do it. அப்போ நீங்க என்ன எதிர்பார்க்கணும், உங்களோடு கரங்கோர்த்து ஜெபிக்க கூடியவராக இருக்க வேண்டும். நீங்க செலக்ட் பண்ணீங்கனாக்கா ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு பிள்ளைய செலக்ட் பண்ணுங்க. அழகு, அழகெல்லாம் மாயை, எல்லாமே மாயை. ஃபேண்டசி, ஃபேண்டசியை செலக்ட் பண்ணாதீங்க, ட்ரூத்தை செலக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது காரியம், எ லவ்விங் ரிலேஷன்ஷிப் ரிக்வயர்ஸ் ஒர்க். உங்களோடு தோள் கொடுக்கக்கூடியவர்களை, ஒர்க்னவொடனே வேலைக்கு போகணுன்றவங்களே இல்லை, உங்களோடு குடும்ப வாழ்க்கையிலே தோள் கொடுக்குறவரை செலக்ட் பண்ணுங்க. சிலர் சொல்லுவாங்க, கண்டிஷன் போடுவாங்க. என்ன கண்டிஷன், அங்கிள் எனக்கு பார்க்குற பொண்ணு எங்கள் அம்மாவை கவனிச்சிக்கணும், எங்கள் அப்பாவை கவனிச்சிக்கணும். அப்படின்னாக்க என்ன, எதுக்கு நீங்கள் போகிறீங்க, யூ ஆர் கோயிங் இன் டு த ஃபேமிலி ஆஸ் எ சர்வன்ட், நாட் ஆஸ் அ ஒய்ஃப், நாட் ஆஸ் அ ஒய்ஃப். டோன்ட் செலக்ட், டோன்ட் கோ இன் ஃபார் தட், யூ வில் சஃபர், யூ வில் சஃபர். அப்பாவை பார்க்குறதுக்கு அம்மாவை பார்க்குறதுக்கும் திருமணமான பின்பு அந்த அன்புக்கு அன்பின் கட்டிலே அவர்கள் வரும் பொழுது நீங்கள் கவனிக்க போகிறீர்கள். அதை ஒரு கண்டிஷனாக போடக்கூடாது. மூணாவது காரியம் பாருங்க, இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கேன் சேஞ்ச் ஓவர் டைம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரே செகண்டில் அந்த அன்பு மாறக்கூடியது, அன்பு மாறக்கூடியது. ஆகவே மாறுகிற குணாதிசயங்கள் உள்ளவர்களிடத்திலே நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. அந்த அன்பு நிலைத்திருக்கிறவர்கள், அந்த அன்பு நிலைத்திருக்கிற குடும்பங்கள், அந்த அன்பிலே வேரூன்றி இருக்கிறவர்கள், இயேசு என்ற அன்பிலே இருக்கிறவர்களையே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறாங்க, உங்களுடைய திருமணமானது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் மே நாட் ப்ரொவைட் அன்கண்டிஷ்னல் லவ். சில வேளைக்கு உங்களுடைய உறவுகள், ரிலேஷன்ஷிப்னாக்கா இன்றைக்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை நான் மீன் பண்ணல, த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மே நாட் ப்ரொவைட் the unconditional love. It is the love of Jesus Christ. ஐந்தாவது காரியம், நீங்கள் compromise is an essential in a loving relationship. விட்டு கொடுத்தல், பழகுங்கள், நீங்கள் மாறுங்கள், உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லாக இருக்கும். ஆகவே எக்ஸ்பெக்டேஷன் சொல்லும் பொழுது எனக்கு வருகிறவர் இப்படி இருக்கணும், எனக்கு வருகிறவள் இப்படி இருக்கணும், அதெல்லாம் நீங்கள் கண்டிஷன் போடாதீங்க. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் செய்யுங்க, ஆண்டவரோடு இருக்க வேண்டிய ஒரு மனைவி அல்லது கணவன் வேண்டும். அதை எப்படி செய்யலாம், ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பெஸ்ட்டை கொண்டவர். Jesus was invited to the wedding, seeking heavenly intervention for earthly blessings. ChristianMatrimony.com presents Prayerful Pathway to Marriage. கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய திருமணத்தினுடைய பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது பண்பு பிரமாணிக்கம், உறுதிப்பாடு, ஃபெய்த்ஃபுல்னஸ், பிரமாணிக்கம், உறுதிப்பாடு, ஃபெய்த்ஃபுல்னஸ். அதனால் கிறிஸ்துவ திருமணத்தில் ரெண்டு மனைவி கிடையாது, ரெண்டு மனைவி கிடையாது, நிச்சயமாக கிடையாது. பிரமாணிக்கம், ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி ஆஃப் கிறிஸ்டியன் மேரேஜ். உறுதிப்பாடு, கிறிஸ்து எவ்வாறு திரு அவையை கரையோடு குறையோடு அன்பு செய்கிறாரோ, முழுமையாக அன்பு செய்கிறார், அதுபோல் கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவருடைய குறைபாடுகளோடு அன்பு செய்ய வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்கிறது, சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா டபார்,
கட்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. சமீபத்தில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சின்ன யங் கப்புள் தான் வந்தாங்க. அவங்க திருமணம் ஆகி ஒரு 3 வருஷம் ஆகுது. ஐ நோ தம் வெல், தே கேம் டு மீ அண்ட் ஃபாதர் ஹவ் ஆர் யூ எல்லாம் கேட்டாங்க, சந்தோஷமாக கேட்டாங்க. அப்புறமா ஒரு ஒருத்தர் தனித்தனியாக பேசணும் ஃபாதர் நாங்கள், ரைட், வெரி குட், கம் இன்சைட், பேசினேன். ஃபாதர், நாங்கள் ரெண்டு பேரும் டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் ஃபாதர் அப்படின்னாங்க. வாட் மேன், ஜஸ்ட் 2 இயர்ஸ் பேக் யூ ஆர் மேரிட், வாட் அர்ஜஸ் யூ ஃபார் தேட்? அவன் சொன்னாங்க, ஃபாதர், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து 10 வருஷமாக லவ் பண்ணோம் ஃபாதர், 10 வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 வருஷத்தில் பிரிகிறாங்க கிறிஸ்டியன்ஸ். தென் ஹாஸ் அ வாட் மேக்ஸ் யூ டு கோ ஃபார் திஸ் டிவோர்ஸ்? அண்ட் அவன் என்கிட்ட அந்த பெண்ணு என்கிட்ட சொல்கிறாங்க, ஃபாதர், அவர் வாய் நாத்தடிக்குது ஃபாதர் அப்படின்றாங்க. ஆடா பாவிகளா, வாய் நாத்தடிக்குதுன்றதுக்காக 9 வருஷம் லவ் பண்ணிட்டு 2 வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் கேட்டு ரெண்டு பேரும் வந்து என்கிட்ட நின்றுருந்தாங்க, ஃபாதர் யூ மஸ்ட் அசிஸ்ட் இஸ் ஹவு டு கோ அபவுட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து யூரோப்பு அமெரிக்கா அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்தியாவுக்குள்ளேயும் வந்துடுச்சா? அப்போ வாய் நாத்தத்துக்கெல்லாம் டிவோர்ஸ் கிடைக்குமா? இன்னும் என்னென்னத்துக்கெல்லாம் டிவோர்ஸ் கிடைக்குமா எனக்கு தெரியல. ஆக அன்புக்குரியவர்களே, திருமணம் என்பது ஒரு உறுதிப்பாடு கொண்டது, குறைகளோடு கரைகளோடு ஒருவர் மற்றவர் ஏற்றுக்கொள்ளும். ஒன்ஸ் யூ ஆர் யுனைடெட், யூ ஆர் யுனைடெட். ஆகவே இங்கிருந்து ரெண்டாவது பண்புக்கு போகிறேன், இந்த முறிவுபடாத தன்மை. கிறிஸ்தவ திருமணங்களுக்கு டிவோர்ஸே கிடையாது, கிறிஸ்தவ திருமணங்களுக்கு டிவோர்ஸே கிடையாது. ஹார்ட்லி தேர் ஆர் 2-3 ரீசன்ஸ் ஃபார் டிவோர்ஸ். ஓகே, ஆக திருவருள் அடையாளத்தினால் முழு சம்மதத்தோடு திருமணம் கிறிஸ்தவர்கள் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னாக்கா நிச்சயமாக திருமணம் பிரிக்கப்பட முடியாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு என்ன நடந்தாலும் திருமணத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், அதுதான் கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்றைக்கு எதுக்கு எடுத்தாலும் பிளவு, உடனே விட்டுட்டு போயிடணும், நெக்ஸ்ட் செருப்பு மாற்றிக்கிற மாதிரி. அதான் ஒரு சமீபத்தில் ஒரு யங்ஸ்டரோட பேசிக்கிட்டு நான் சொன்னான், ஃபாதர், கல்யாணன்றது கழுவி விட்ட செருப்பு மாதிரி ஃபாதர், கல்யாணன்றது கழட்டி விட்ட செருப்பு மாதிரி ஃபாதர், யார் வேணால் போட்டு போயிடலாம் ஃபாதர் கட்சா அப்படின்ட்டு போகிறான் ஒரு யூத், ஒரு யங்ஸ்டர். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாளைய சமுதாயம் எப்படி இருக்குமோ என்று பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க போகிறது நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே ரெண்டாவது பண்பாக முறிவுபடாத தன்மை, நோ பிரேக் ஃபார் கிறிஸ்டியன் மேரேஜ். மூன்றாவதாக சமத்துவம், ஆணும் பெண்ணும் பாலினத்தை தவிர மற்ற எல்லா விதத்திலும் இருவரும் ஈக்குவல், காட் இஸ் கிரியேட்டட் தட் வே. நோக்கம், கிறிஸ்துவ திருமணத்தின் நோக்கம் என்ன? கணவன் மனைவியினுடைய நலம், தம்பதியுடைய நலம். இந்த நலம் என்பது அடுத்தது குழந்தை பேருக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஆக ரெண்டு நோக்கம் அல்ல, ஒரே நோக்கம்தான், கணவன் மனைவி அன்பு செய்ய வேண்டும். இந்த அன்பு எங்கிருந்து வருது? கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து வருகிறது. இந்த ரெண்டு பேர் கணவன் மனைவி அன்பிலிருந்து என்ன வருகிறது? குழந்தை பேர் வருகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த கணவன் மனைவி இடையே இருக்கின்ற உரையாடலானது உறவாக மாறி உறவு குழந்தை பேற்றுக்கு சென்று இந்த குழந்தை பேரானது கிறிஸ்தவ சமூகத்தை உண்டாக்கி கிறிஸ்தவ சமூகம் வெளியே ஒரு சமூக உறவை உண்டு பண்ணி இந்த சமூகமானது திரு அவையில் ஒரு அங்கம் வகித்து திரு அவையில் அங்கம் வகித்து நற்செய்தி பணியில் ஈடுபடுவதுதான் இந்த கிறிஸ்தவ திருமணங்களுடைய நோக்கமாக அமைகிறது. ஆக இந்த அருள் அடையாளம், திருமணம் என்னும் அருள் அடையாளம் என்பது இப்படிப்பட்ட பண்புகளையும் நோக்கத்தையும் கொண்டிருக்கிறது. இந்த பண்புகளும் நோக்கமும் நமக்கு நிறைவேற வேண்டும் என்றால் சொன்னால் உண்மையாகவே கணவனும் மனைவி அன்பு செய்து வாழ வேண்டும். எந்த பிரச்சனையும் வந்தாலும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி முடியும்? கடவுளின் அருளால் மட்டும்தான் முடியும்.